இட்லி பொடி செய்கிறதுக்காக நான் வந்து வானலில் வந்து மிளகா வந்து போட்டிருக்கேன் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இந்த மிளகா இதை வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுக்கணும் எல்லாமே நான் வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதையும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அதே டம்ளரால் இதையும் நல்லா செவக்காக வறுத்துக்கலாம் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு தீந்துரு தீஞ்சிருச்சுன்னா வந்து கசப்பு எடுத்துரும் எள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இதையும் நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து மூணு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ காஞ்ச மிளகா வந்து காம்பு கிள்ளிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் கல்ப்பூ காஞ்ச மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல அரைச்சிக்கலாம் இது மாதிரி இப்போது இது கூட வறுத்து வச்ச பருப்பு கொஞ்சம் பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து கெட்டுப்போகாது ரொம்ப நல்லாயிருக்கும்